வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தேர்ஸ்டே ஈவினிங் டூ நைட் ரொட்டின் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் ஓமனில் வந்து மழை பெஞ்சுது என்னடா இப்போ சும்மா சும்மா மழையே காட்டுறாலே அப்படின்ட்டு எல்லாேருக்கும் தோணும் வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ் அப்படி தான் இங்கே வந்து மழை பெய்யும் இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை ஏன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம எல்லாருமே கம்ப்ளீட்டாக லாக்டவுனில் இருக்கோம் ஸோ அப்பப்போ இந்த மழை பெய்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கு கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது கிளைமேட்லாம் டக்குன்னு இருட்டிட்டு வர்றது அதை பார்க்கும்போது கொஞ்சம் மனதுக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த மழை வந்துட்டு ரொம்ப நேரமும் பெய்யாது ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் தான் அந்த மாதிரி நல்லா அடித்து பெய்யும் அன்னைக்கு வந்து வெயில் அடிச்சுக்கிட்டே நல்ல மழை பேய்ஞ்சது ஸோ அதான் சரி அதை பார்த்துட்டே வந்துட்டு உங்ககிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலாம் அப்படின்ட்டு ஏன்னா வந்து ஃபுல்லாக டிப்ரெஷனாக இருக்குது ஏன்னா வந்து சமைச்சு சாப்பிட்டு தூங்கிட்டு பிள்ளைங்க கூட வந்து கத்திட்டு ஸோ அப்படியே வந்து போது வீட்டுக்குள்ளேயே வந்து நாங்கள் வீட்டை விட்டு வெளில போய்ட்டு ஃபோர் மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சரி உங்களோட ஷேர் பண்ணால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்றதுக்கு தான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து போடுறது ஸோ உங்களோட ஒப்பீனியனும் என்ன அப்படின்றத நீங்களும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்ராட்டில் இருக்கிற பெண்களை விட இந்தியாவில் இருக்க பெண்கள் தான் வந்துட்டு ரொம்ப வந்து கஷ்டப்படுவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் எப்போவுமே வந்துட்டு லாக்டவுனில் தாங்க இருக்கோம் ஏன்னால் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்கன்னா நாங்கள் இந்த நாலு செவத்துக்குள்ளே தான் இருப்போம் குழந்தைங்களும் வந்துட்டு ஸ்கூல் போயிடுவாங்க ஸோ வீக்லி ஒன்ஸ் தான் வந்துட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இப்போ அதுவும் பிளாக் அப்படின்ற போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸோ வந்து நம்ம ஊராக இருந்தாக்கா நம்ம பக்கத்தில் இருக்க கோவிலுக்கு இல்லை மார்க்கெட்டுக்கு அட்லீஸ்ட் சொந்தக்காரவங்க வீட்டுக்கு இல்லை அவங்க நம்ம வீட்டுக்கு வர்றது இந்த மாதிரி மாதிரி எல்லாம் வந்து நீங்கள் இருந்திருப்பீங்க ஸோ எங்களை விட இந்தியாவில் இருக்க பெண்கள் தான் விட இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ உங்களோட ஃபீலிங்ஸை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக குழந்தைங்கள சொல்லணும் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வீட்டில் வந்து என்ன சொல்கிறது அவங்களும் ரொம்ப டிப்ரெஷனில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆன்லைன் கிளாஸ் வந்து ஒரு சைடு வந்து போயிட்டுருக்கு பட்டு டீச்சர்ஸும் வந்து சின்ன குழந்தைங்கள வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டுக்கு மேலே டெஸ்ட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சா பரவாயில்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கொஞ்சம் விட்டுட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறேன் ஸோ அவங்களெல்லாம் கவனிக்க வைக்கிறதே எங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு தான் வந்துட்டு பெரிய பாடாக இருக்குது அதில் வேறு டெஸ்ட்டு அது இதுன்னு வச்சுட்டு அதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் வந்துட்டு செய்கிற மாதிரி இருக்குது ஸோ அது கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது அது ஒரு சைடு ஸோ இந்த மாதிரி தாங்க போயிட்டுருக்கு அடுத்து வந்து இப்போது சாம்பார் பொடி அப்புறம் புளிலாம் கொஞ்சம் தீந்துருச்சு ஸோ ஜார்லாம் கழுவிட்டு அதெல்லாம் வந்துட்டு ஃபில் பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளியில் போகலாம் ரொம்ப நாள் கழித்து வீட்டுக்குள்ளேயே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு பார்க்குறேன் ஸோ என் ஹஸ்பண்டுக்காக வெயிட்டிங் பிள்ளைங்க பெர்மிஷன் வாங்கி வாங்கியாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வீட்டில் இருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு ஸோ வெயிட் பண்ணுற நேரத்தில் இதை ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணேன் அடுத்து இதை நான் உங்களுக்கு காட்டலான்ட்டு இது எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் வந்து பறித்ததுங்க ஸோ இது கொஞ்சம் காயாக இருக்குது இன்னும் ஒரு டூ டேஸில் வந்து எல்லாமே பழுத்துரும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த டேட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஸோ இது பழுத்தது அது பழுக்க ரெண்டுமே வந்துட்டு ஒரே டேட்ஸ் தான் கலர் வந்து நல்லா ரெட் கலரில் இருந்துச்சுங்க இது பழுத்ததுக்கப்புறமா பிளாக் ஆகிடுச்சு இது பார்த்திங்கன்னா நல்லா எல்லோ கலர் கோல்டன் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்ப டேஸ்டியாக இருந்தது அது அப்புறம் இது ஒரு பிளாக் கலர் டேட்ஸு எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்ஸ் இது பழுத்துச்சுனா அந்த மாதிரி சுருங்கிடுது ஸோ டோட்டலாக வந்து டூ ஹண்ட்ரட் டைப்ஸ் ஆஃப் டேட்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே எல்லாமே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாயில் போட்டாலே அப்படியே கரைஞ்சிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டுங்க சாயந்தரம் வெளியில் போகலாம் அப்படின்ட்டு ஒரு லாங் டிரைவ் மாதிரி ஏன்னாக்கா வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம் ரொம்ப இதாக இருந்தது ஸோ வெளியில் போகலான்னா அது அதுக்கு மேலே ஏன்னா எல்லா ஷாப்ஸும் க்ளோஸாக இருந்தது முக்கியமான கிரேசரி ஷாப்ஸ் அந்த மாதிரி தான் வந்துட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க மற்றபடி வந்து எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸ் யாருமே வந்துட்டு அனாவசியமாக வெளியில் வருது இல்லை எல்லாமே வந்துட்டு க்ளோஸாக தான் இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் இது வந்து நிஸ்வா சூக்கு ஸோ வந்து ஒன்று ரெண்டு கடைகள் தான் வந்து ஓப்பனில் இருக்குது கொஞ்சம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரி ரிப்பேர் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கே வந்து கம்பல்சரி மாஸ்க் வந்து போட்டிருக்கணுங்க இல்லைன்னா வந்துட்டு ட்வெண்ட்டி ரியால் வந்து ஃபைனு இம்மீடியட் ஃபைனு அந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிக்சி ஜார் வந்துட்டு கொஞ்சம் மக்கர் பண்ணுதுங்க ஸோ வந்து பிளேடு மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் ஃபாரின் வரீங்கன்னா ஊர்லேருந்தே வந்துட்டு நம்ம என்ன பிராண்ட் வச்சுருக்கோமோ ஸோ அதோட பிளேடு கப்லர் இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துருங்க ஸோ வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்திங்கனா நான் தோசை ஊற்றிட்டு மார்னிங் வந்துட்டு தோசை ஊற்றிட்டு நான் வந்து இப்படி டக்குன்னு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டேங்க ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து இந்த மிக்ஸியில் வந்து நைட் வந்து சட்னி அரைச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஸோ அதை எடுத்து அப்படியே அவனில் வச்சுட்டாங்க ஸோ கீழே இருக்கிறது வந்துட்டு பிளாஸ்டிக் இல்லைங்களா ஸோ அது வந்து டக்குன்னு உருகிருச்சு இது வந்து மிக்சியில் போட்டாக்கா ரொம்ப சவுண்டு ஜாஸ்தியாக வருது ஸோ அந்த பிளேடை வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்தோம் ஸோ எல்லா ஷாப்புமே வந்து க்ளோஸு ஸோ எதுவுமே எனக்கு கிடைக்கல ஸோ ரிட்டன் வந்துவிட்டோம் வரும்போது வந்துட்டு பால் வாங்கிட்டு வந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கழுவி தான் எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா ஸோ அது வேறு கழுவி எடுத்து வைக்கிறதே ஒரு பெரிய டிப்ரெஷனாக இருக்குது கழுவினமா இல்லையா அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி பெரிய பாலே வாங்கிடுறது ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டோன்னா ஒன் வீக் வந்துட்டு ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து எங்களுக்கு வரும் ஸோ அடிக்கடி வெளில போவேணா பார்த்திங்களா அதுக்காக வாங்கிடுறது இது வந்து மூணே முக்கால் லிட்டர் வந்து வருது ஸோ இந்த பால் வந்துட்டு ஒன் பாயிண்ட் எயிட் ஹண்ட்ரட் பைசா ஒன் ரியால் எயிட் ஹண்ட்ரட் பைசா அது ஸோ வரும்போது பீஸா அது என்ன டொமினோ பீஸா இருந்ததுங்க ஸோ அதை வாங்கிட்டு வந்துட்டோம் ஸோ அப்படிதாங்க போச்சு ஸோ அப்படி தான் வந்துட்டு டிப்ரெஷனால் வந்து ஒவ்வொன்றா ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தோடு அப்படியே என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் பீஸா கடையிலலாம் செம்ம கூட்டோங்க அப்படியே போயிட்டுருக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்